அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சிரஞ்சீவி. ஒரு ஞானி ரொம்ப நாள் தியானம் செஞ்சு இன்னைக்கு கண் திறக்க இருக்காரு. அவர் கண் திறக்கும் போது அவருக்கு எதிரில ஒரு சுண்டலி கோந்துட்டு இருக்கு. அந்த ஞானி அந்த சுண்டலி கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த சுண்டலி சொல்லுது, ஊர்ல இருக்க எல்லா பூனையும் என்ன ரொம்ப தொந்தரவு செய்து, என்ன ஒரு பூனையா மாத்திடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. அந்த ஞானியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டலி ஒரு பூனையா மாத்துறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பூனை ஞானியை பார்க்க வருது. ஞானி, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பூனை சொல்லுது, ஊர்ல இருக்க எல்லா நாயும் என்ன தொந்தரவு செய்து, பேசாம என்ன ஒரு நாயா மாத்திடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. அந்த ஞானியும் சரின்னு சொல்லிட்டு அந்த பூனைய ஒரு நாயா மாத்துறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாய் திரும்ப ஞானிய பார்க்க வருது. ஞானி, இப்ப என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த நாய் சொல்லுது, எனக்கு புளிய கண்ணா ரொம்ப பயமா இருக்கு, பேசாம என்ன ஒரு புளிய மாத்துறீங்களா அப்படின்னு கேக்குது. ஞானியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை ஒரு புளியா மாத்தி அனுப்புறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புலி திரும்ப ஞானியை பார்க்க வருது. இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஞானி கேட்க அந்த புலி சொல்லுது, எனக்கு வேடனை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, என்ன ஒரு வேடனா மாத்திடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஞானியும் சரி அப்படின்னு சொல்லி அந்த புலியை ஒரு வேடனா மாத்தி அனுப்புறாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த வேடன் திரும்ப ஞானியை பார்க்க வரான். ஞானி, இப்ப என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வேடன் சொல்றான், எனக்கு மனிதர்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே இடைமறிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு ஞானி. சுண்டலியே, உன்னை எதுவா மாத்தினாதே என்ன, உனக்குள்ள இருக்க பயம் போற வரைக்கும் நீ எலியா இருக்கிறது ஒண்ணுதான், புலியா இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும், எல்லா விஷயத்துக்கும் பயந்து தயங்கிட்டு இருந்தாலும், நம்மளால எதையும் அடையவும் முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நாம நம்மளை எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மளை நாமளே தாழ்த்திக்க கூடாது. அப்படி நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டோம்னா நம்மளோட எண்ணத்தோட சேர்ந்து நம்மளோட செயல்களும் உடலும் ஒன்னா அழுகி மண்ணோட மண்ணா போக வேண்டியதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை யாராவது உங்க நண்பர்கள் பார்க்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய கதைகள் நம்மளோட சேனல் இருக்கு, மேலும் நிறைய கதைகள் வரவும் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா கதையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னு நினைச்சா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.